ஹாய் கைஸ் நானும் அவங்க டிராவலிங் எப்படி இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் மூதூர் போயிட்டு வந்தாங்க அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மூதூர் ட்ரிங்க ரோட்டில் கங்கா பாலத்துக்கிட்ட நிற்கிறேன். அதில் வந்து கடலை கிட்ட ஒரு உணமாரி ஒரு துண்டு ஒன்று இருந்தது, சேட்டலைட்லாம் பார்த்தேன், சேட்டலைட் வியூவில் இப்போ இருக்கோ என்ன தெரியல, போய் அதுதான் போய் பார்க்க போகிறோம். ஓகே இப்போ இதுலேருந்து போய் அந்த வியூ உங்களுக்கு காட்டு. ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாலத்துக்கு கீழே தான் இருக்கேன். அப்படியே பாருங்க எங்களுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு சொல்லி அதில் பாருங்கள், ஜானே ஒன்று நிற்கிது. அதை உங்களுக்கு மற்ற வீடு உங்களுடைய பாருங்கள், அந்த சேர்த்துக்கெலாம் இருக்காது, இது காப்பிட்டு கொண்டிருக்காரு அவர் அவரோட பாட்டுக்கு செம்மையாக இருக்கு. வந்த ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு தெரியாதான் வந்து கங்கா பாலம். இப்போ நாங்கள் ஜானைக்கு எவ்வளோ கிட்டத்தில் இருக்கோம்னு சொல்லி அப்படியே பாருங்கள், அந்த அதில் தெரி போகுது பாருங்கள், ஜானை நடந்து அப்படி இந்த வியூ எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ நான் ஜானை அப்படியே காட்டுறேன் பாருங்கள். வள்ளமும் போது அவரும் அவர் பாட்டுக்கு போய்கொண்டு இதால் அப்படியே இந்த துண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இதால் அப்படியே ப்ரெஸ் பண்ணி போய் இந்த துண்டில் ஓ அந்த நடந்து இங்கேலாம் போய் அப்படியே போய் இதில் இருக்க அந்த பனம்பரங்கள் இருக்க பனம்பரங்கள் சாப்பிட தான் போகிறோம். அப்படி இங்கேலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் கங்கா பாலத்தில் வியூ மழை டைம் பண்ணுறதால கூப்பிட்டு கண்டு பாருங்கள்.
ஓகே கேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வள்ளத்தில் நிற்கிற அண்ணாக்கள் தான் கேட்டினேன் அந்த பேர். ஏன்னா வந்து ஒரே இதெல்லாம் க்ராஸ் பண்ணி போகிறதான், அது ஒன்றும் செய்யலை. ஒரு நாள் ஒருத்தர் ஒன்று செய்யலை தாங்களுக்கா, அதுக்கு பக்கத்துலேயே ஃபோன் டைம் அதை சும்மா இதண்டிட்டு போயிட்டேன் தண்ணியால், ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லியிருந்தார். இப்போ நான் அந்த யானை இதுக்கிட்ட ரெண்டு இந்த தொண்டு இதால் ஃபோன் எந்த இடத்துக்கு தான் வந்து கொண்டிருக்கேன் இல்லை பார்த்தீங்கன்னா. இப்போ நான் காட்டுறேன் பா, இதில் இந்த தேட்டர் அந்த தொண்டு அதுக்கிட்ட தான் வந்து யானை அப்படியே புதஞ்சாது. அதோட இந்த பின்னுக்கு இந்த இதில் தெரு இந்த வியூக்குள்ளே இந்த இதுக்குள்ளே தான் வந்து அப்படியே. இப்போ ஓகே, நாங்கள் இந்த இடங்களை பார்ப்போம். இந்த இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முனை மாதிரி தான் இருக்குது. என்ன சொன்னால் இது கங்கை கங்கா தண்ணி தான் வந்து அப்படியே போகுது. இது பாலத்தில் வந்து அப்படியே கடலோட சேர்ற இடம் தான் இதுவும். அதனால ஒரு செம்ம லொக்கேஷன் தான் இதுவும். இப்போ ஓகே, இதில் வேறு எதுவும் இல்லை காட்டுறதுக்கு. நாங்கள் அந்த முனை மாதிரி இருக்கும்னு சொல்லி வந்த இடம் வந்து இப்போ தண்ணி மூடிட்டு தான், அதோட வத்து டைம் தான் அதை பார்க்கலாம் மேம். ஓகே, நாங்கள் இதில் வந்து நாங்கள் இந்த இடங்கள் அப்படியே பார்ப்போம் இந்த வீருக்குன்னு சொல்லி. ஓகே, உங்களுக்கு எல்லாத்தையும் நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்த முனை மாதிரி இருக்க வேறு இடத்துக்கு, ஆனால் இதில் தான் அந்த கங்கை துண்டு கிட்ட கிடக்கு. அப்படியே இந்த இடங்கள்லாம் அப்படியே பாருங்கள், நாங்கள் பாலத்துக்கு மேலே தான் இருக்கோம். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ராவலிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பல இடங்கள் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனோட வரும். ஓகே, பாய் காய்ஸ்.